வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆழ்கடலில் மறுபடியும் இப்போ தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இப்போ நம்ம தூண்டில் போட்டு முடிச்சுட்டு நம்ம தூண்டில் எடுத்துகிட்டு போது பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் ஒன்று நம்ம பெரிய தூண்டில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன மீன் பார்க்கலாம் வாங்க. இது நான் கீழேருந்து பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணி ரொம்ப கிளியராக தெரியறதுனால இது என்ன மீன் நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது இப்போதைக்கு வர்றது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே பிடிக்கிற அந்த டியூனா ஃபிஷ் தாங்க வந்திருக்கு. இந்த மீனை தமிழில் நம்ம சூற மீன் இல்லை கேர மீன் சொல்லுவோம். இந்த சூற மீனில் நிறைய டைப் இருக்குது, அதில் இந்த மீன் வந்து கேரன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலேயே கொஞ்சம் நல்ல ருசியான சூற மீன் வகையிலேயே நல்ல ருசியான ஒரு மீன் இந்த மீன் சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரி மீன்களை பிடிக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப உஷாராக கையாளணும். சப்போஸ் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நம்ம அசல்ட்டாக டீல் பண்ணனா கூட அது ஈஸியாக தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணிடும். பாருங்கள் நண்பர்களே, கொஞ்சம் நம்ம அசல்ட்டாக கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால அந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம மண்டாக்கில் மாட்டாமல் டப்புன்னு தப்பிச்சு போயிடுச்சு. ஒரு சில நேரங்களில் இப்படி தாங்க, கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டனாலும் நம்ம பண்ணுள்ள அறுத்துக்கிட்டு இந்த மீன் தப்பிச்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம நில நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீன் வந்து அந்த தூண்டிலே தான் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக பார்த்து இன்னொரு வாட்டி பிடிச்சிக்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத. ஒரு வழியாக இந்த மீனை நம்ம மண்டா போட்டு தூக்கி முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மீன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, குறைஞ்சபட்சம் 40 கிலோனாச்சும் வரும். இந்த மீனை பார்க்குற நீங்கள் இது எவ்வளோ கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப விலை குறைவான நல்ல அதிக ருசியுடைய ஒரு மீன் சொல்லப்போனால் அது இந்த மீனை சொல்லலாம். நிறைய பேர் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் இந்த மீனை சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி மீன்லாம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த தூண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 தூண்டியில் நம்ம போட்டிருக்கோம். 120 தூண்டியில் அட்லீஸ்ட் ஒரு 5 தூண்டியில் மீன் வந்தனாலே நமக்கு போதுமானது தாங்க. அதுபோல் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு மீன் ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டில் ஒரு மிகப்பெரிய மீன் ஒன்று வந்திருக்கு. அதனால் நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கையில் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுன்னு பக்கம் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம வயிற்றில் ஏறுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த மீன் பேர் தான் நம்ம ஊரில் வந்து ஏமன் கோலா மீன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோலா மீன் வகையை சார்ந்தது. நீங்கள் கோலா மீன்னா பார்த்துருப்பீங்க, மூக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஊசியாக தான் இருக்கும். அதில் ஏகப்பட்ட டைப் இருக்குது. அதில் இது போ இது ஒரு டைப்புங்க. கடல்லையே மிகப்பெரிய ராட்சச மீன்களில் ஒரு மீனுன்னு இந்த மீனை சொல்லலாம். ஏன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், எதையுமே பார்க்காது ஈஸியாக வேட்டையாடிட்டு மூக்கில் குத்தி கிழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப வேகமாக நீந்து வரக்கூடிய இந்த மீன் பார்த்திங்கன்னா தூண்டியில் மாட்டினாலுமே ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மீன் செத்து போச்சுன்னா வந்து ஈஸியாக தூக்கி போட்டுடலாம். பட் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது கொஞ்சம் நேரம் அதை சோறை விட்டு எப்படியாவது கொஞ்சம் டயர்டாகிட்டு நம்ம தூக்கி போட முடியும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுணி மீன் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இந்த மீனை ஒட்டிக்கிட்டு தாங்க வரும். இந்த மீனை நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் தண்ணியில் விட்டுற பாருங்க. இந்த மீன் பார்க்குறதுக்கு அப்படியே டேங்க் கிளீனர் மீன் மாதிரி இருக்கும். ஆனால் இது டேங்க் கிளீனர் கிடையாது. இங்க பாருங்க, இந்த மீன் பேர் ஏமங்கலன்னு சொல்லுவோம். இது எப்பயுமே வந்து கருப்பு கலர்ல தான் வரும். நீங்க திடீர்னு பார்த்தா ப்ளூ கலர்ல வாலு, ரெக்கையெல்லாம் ப்ளூ கலரு, எல்லாமே ப்ளூ கலர்னு இது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது.
பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி மீன்கள் வந்து ஒரு சில மீன்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமான தோற்றம்லாம் தெரியுது பாருங்க. ஏன்னா ஒரு சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பிளாக்காக தான் இருக்கும், ஆனால் இப்போ இந்த மீனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வால்லாம் கொஞ்சம் ப்ளூ கலரில் மாறுது, அந்த சைடில் இருக்க ரெக்கையெல்லாமே கொஞ்சம் ப்ளூ கலரில் மாறுது பாருங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்களை ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மீன்கள் எல்லாம் ஏன் இந்த மாதிரி கலரில் மாறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பெரிய கோலா மீன் மாற்றிருக்கு. ஆனால் இந்த கோலா மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து மயில் கோலான்னு சொல்லுவோம். இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா அருமை இறகு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த கோலா மீன்லேயும் இன்னொரு வகை தாங்க பாருங்கள். நான் இந்த ரெண்டு மீனையும் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டு மீனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு, எல்லாமே மூக்கு ஊசியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். ரெண்டுமே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலுக்கு இருக்கிற மாதிரி இறகு இருக்கும் பாருங்களேன், அது எல்லாமே அதை சுற்றியுள்ள முட்கள் தான். இந்த மாதிரி மீன்களை கடலில் மேயிறத பார்த்தனாலே அப்படி அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ தாங்க ரொம்ப கண்ணும் கரையல்னு இந்த மாதிரி வந்து மேலே வந்தோடனே இந்த மாதிரி இருக்குது. பட் தண்ணிக்குள்ளேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்கணும் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற மீன் இந்த மீன் தான் ஏமங்கோலா மீன், அது வந்து மயில் கோலா மீன். ஆனால் மூக்கு அந்த உருவம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்ன தோற்ற அமைப்புகள் மட்டும் மாறி இருக்கும். இதனோட டேஸ்ட்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று லைட்டாக டிஃப்ரெண்ட்ஸாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். யாரெல்லாம் இந்த மாதிரி மீன்களை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு தான் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மீனோட ருசி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதே சொல்லுங்கள். இந்த மீனை நம்ம சாப்பிட்ட வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ருசியாக தாங்க இருக்கும். நார்மலாக 100 ரூபா 120 ரூபா ஒரு கிலோ போனால் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 220 ரூபா ரேட்டுக்கு போகுதுன்னா பார்த்துங்களேன். அவ்வளோ மீன் எல்லாமே இப்போ விலையாயிடுச்சு. மீன்கள் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னவான்னு தெரியல, அதிக விலையாக இருந்தால் நாங்கள் வந்து தூண்டில் வந்து இந்த மீன் வாயில் மாட்டிச்சுன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு ஆடை விட்டு எழுப்போம். எப்படி கிளியராக எடுத்து பாருங்கள். பார்க்கணும்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த ஏமன் கோலம் எப்படி ப்ளூ கலராக மாறிச்சோ அதே போல் இந்த மயில் கோலமும் பயங்கரமாக மாறிட்டு பாருங்கள். இதை பார்க்குறதுக்குமே அவ்வளோ ரம்மியமாக செம காட்சியாக இருக்குன்னா பார்த்துங்களேன், சூப்பராக அழகாக இருக்குது. மயில் ஸ்லோக விரித்த மாதிரி இருக்குது, அதனால் இந்த மீனை நாங்கள் மயில் கோலான்னு சொல்கிறோம். நார்மலாக வந்து எதனால இந்த மாதிரி ப்ளூ கலரில் வருதுன்னு தெரியல, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி மீன்கள் வரவே வராது.